ஹாய் காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்னத்தில் எல்லாமே நிறைய வாங்கி சாப்பிட்ருப்போம், ரொலான் டோஃபி. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, பட் நம்ம எல்லாருமே கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். வாங்க, எப்படி வீட்டிலையே செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வஸ்ட்ரா பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நான் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீனி, அதோட ரவை, அதோடு நான் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா வரும் இல்லையா, ஸோ அதுக்காக ஏலக்காய் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதோட இது ஆப்ஷனல் தான், கஜு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ரொலான் டோஃபி சாப்பிட்றப்போ கஜு கடிப்படும்போது நல்லா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நான் கஜுவும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இதில் தான் நம்ம ரொலான் டோஃபியை செஞ்சுட்டு கொட்ட போகிறோம். கொட்டி இதில் தான் நம்ம சேவ் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன், உங்களோட வீட்டில் இல்லாட்டி ஒரு பிளேட் கூட எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நான் பேக்கிங் பேப்பர் தான் விரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. உங்களோட வீட்டில் பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் A4 சீட் இருக்கு இல்லையா, ஒயிட் சீட், அதை கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி பேப்பர் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக ரொலான் டோஃபியை தூக்கி எடுக்க. ரெடி பண்ண ட்ரேயை ஒரு ஓரமாக வச்சுட்டு ரொலான் டோஃபியை செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அகலமான இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளேமை வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை நல்லா சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் துருவலில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி நல்லா டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி வரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு ரையாகி நல்லா வறுபட்டிருக்கின்ற. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்த பவுலுக்கே மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளோட தேங்காய் துருவலை வறுத்தெடுத்துக்கணும். அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ரவையை வறுத்துக்கலாம். ரவையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்தோம்டா கரெக்டாக இருக்கும். ரவையை நான் 3-5 நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துட்டேன். ஸோ நல்ல ஒரு வாசம் வரையும் அப்படியே இறக்கி எடுத்தாச்சு. நான் ரவை இருந்த பவுலுக்கே மாற்றிக்கிறேன். ஸோ இது நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நம்ம வறுக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் வாசனை வரும் வரைக்கும் வறுத்தாலே போதும். அதோட கஜுவையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. கஜு சேர்க்கணும்னு இந்த ரெசிப்பியில் அவசியம் இல்லை, ஸோ ஒரு ஆப்ஷனலாக தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. சாப்பிடும்போது கஜுவெல்லாம் கடிப்படுறப்போ இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ன்றதால சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கஜுவையும் வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஃபஸ்ட்டில் நல்லா கெரமலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரை பேனில் நம்ம சீனியை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டோம்னா இந்த மாதிரி கெரமலைஸ் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மேலால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி கெரமலைஸ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு செய்கிறதுக்கும் கஷ்டம்னா அப்படியே நீங்கள் பேனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறுக்கி கூட நீங்கள் கெரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அப்படியே கல் மாதிரி வந்து நமக்கு கெரமலைஸ் ஆகி வராது. ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மிகுதி அரைக்கிற சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே அந்த கெரமலைஸ் ஆகினத்தோடையே சேர்ந்து நல்லா சீனி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். 150 கிராம் அளவு சீனி எடுத்திருந்தேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனியை நம்ம ஃபஸ்ட்டில் கெரமலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற சீனியையும் சேர்த்து இந்த மாதிரி கெரமலைஸ் பண்ணி சீனி எல்லாமே மெல்ட் ஆகினதும் நமக்கு இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுமே அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை சேர்த்துக்கணும். ஸோ 150 கிராம் சீனிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ரொம்பவே கவனமாக செய்யணும். தண்ணி சேர்க்கும் போதும் நம்ம கவனமாக சேர்க்கணும். அதே நேரம் அடுப்பையுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் பாகு வந்து தீயாமல் இருக்கும், இல்லைன்னா கசக்கும், மிச்சம் கலர் மாறினுச்சுன்னா நமக்கு கசக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சீனியையும் கரைச்சிட்டு அப்படியே 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம இடித்து பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இதில் டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி, அதோட வாசனையும் சரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன்.
ஒரு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா எல்லாமே சேர்ந்து வார மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடு நம்ம வறுத்து வச்சுருந்த கஜுவையும் சேர்த்துக்கோங்க. அதோடு நான் பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தேன். அது ஹீட்டில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு, ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே எல்லாமே மெல்ட் ஆகுது, அவ்வளோ வெயில். ஸோ எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரையும் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 20-25 கிராம் அளவு வரும். ஒரு சில பேர் டேபிள் ஸ்பூண்டா என்ன சிஸ்டர், கப் மெஷர்மெண்ட்டாக என்ன சிஸ்டர்ன்னு கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் குக்கீஸ் ரெசிப்பிலேயே, அதை பற்றின கிளியர் வீடியோ போட்டிருக்கேன். அளவுகளில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விலங்கும் நல்லாவே எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு. அப்படியே ரவை, கஜு, பட்டரெல்லாம் சேர்த்ததுல இருந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் குக் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டின்ல சேர்த்து நல்லா ஒரு ஸ்பெச்சுலாவோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா நம்ம இதை சமப்படுத்தி விடணும். சேவ் பண்ணி எடுத்தோம்னா தான் கட் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியும் அதே டெக்ஸ்சரில் கிடைக்கும். லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த குக்கீஸ் ரெசிபி பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒயில பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லலையே சிஸ்டர்னு. உண்மைக்குமே நான் மறந்துட்டேன். ஒயில் வந்து குக்கீஸாக இருக்கட்டும், கேக் வெரைட்டிஸாக இருக்கட்டும், ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், செய்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஃப்ளேவர் இல்லாத வாசம் வராத ஒயிலாக தான் சேர்க்கணும். கோகனட் ஆயில், நல்லெண்ணெய், இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நம்ம சேர்க்குறப்போ வாசம் வரும், அந்த ஃபுட்லேயும் சரி அந்த ஸ்வீட் ஐட்டத்துலேயும் சரி. ஸோ நான் வளமையாக எல்லா வீடியோலையுமே அதை நோட் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோவில் மறந்துட்டேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நான் எல்லாத்தையுமே சமப்படுத்திட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. கொஞ்சமாக ஆறி வரும்போதே நம்ம பீஸ் போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக கரெக்டாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு பேப்பரோடையே தூக்கி இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு நமக்கு தேவையான அளவுகளில் பீசஸ் போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சமாக கத்தியில் ஒயிலோ இல்லைன்னா பட்டரோ தடவிட்டு வெட்டினீங்கன்னா ஈஸியாக நமக்கு வெட்டு வரும். பார்க்குறதுக்கும் பீசஸ் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வெட்டு பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம பாகுபதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. சீனியை கெரமலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கெரமலைஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்பவே ஈஸி, எல்லாராலேயும் செஞ்சுக்கலாம். சின்ன வயசில் உமா எங்கே போனாலுமே இந்த ருளான் டோஃபி, எள்ளு உருண்டை இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் இது என்னத்தால் செய்கிறதுன்னு கூட தெரியாது, பட் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ நம்மளே செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீஸை பாருங்க, இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன் எந்த அளவு சாஃப்டா இருக்கின்றது. ஸோ சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஸோ கடைகளில் வாங்காம நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை.